ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானில் வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ அதில் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, PS5 & PS4 கேம்ஸில் டீலக்ஸ் எடிஷன், டிஜிட்டல் எடிஷன், கோல்டு எடிஷன், கம்ப்ளீட் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன், இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கேமை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேமை ஃபுல்லாக விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக விளாட முடியும். பட் இது வந்து PS5 வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த ரீசன். ஓகேங்களா? இப்போ PS5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வர எல்லா கேமுமே PS4 இருக்க ஒரு சில கேம்ஸை தாராளமாக PS5 ப்ளே பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் PS5 இருக்க கேமை நீங்கள் PS5 ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல கிராஃபிக்ஸ் கிடைக்கும், நல்ல அவுட்புட் கிடைக்கும். பட் அதே நீங்கள் வந்து PS4 இருக்கக்கூடிய கேம் எடுத்து PS5 ப்ளே பண்ணுறீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும் உங்களால். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது கம்மியாகவே இருக்கும். அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும், FPS ரேட்டு கொஞ்சம் டவுன் ஆகும். இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, PS4 இருக்க கேமை நம்ம டேரெக்டாக ப்ளே பண்ணுறதுனால மட்டும்தான் வருது. பட் அதே நீங்கள் PS4 கேமை நீங்கள் PS5 அப்கிரேட் பண்ணி விளாண்டிங்கன்னா நீங்கள் PS5 டேரெக்டாக வாங்கின மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டாண்டர்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு PS4 மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. PS5 ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமை தாராளமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லா கேமே ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் வந்து கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் கேம் ப்ளே ஃபுல்லாக முடிச்சு கடைசியில் வந்து எடுக்கக்கூடிய வெப்பனை நீங்கள் டீலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு டீலக்ஸுக்கும் டிஜிட்டலுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ வந்து டீலக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. டீலக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கேமை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில அந்த கன் பேக்கு, ஸ்கின் பேக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்காது. அது நீங்கள் கேம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுக்கிற விஷயத்த நீங்கள் டீலக்ஸில் ஃப்ரண்ட்லேயே வாங்கிடுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு 4000 ரூபா கொடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 4500 ரூபா கொடுத்து நீங்கள் டீலக்ஸ் வாங்க போகிறீங்க. புரியுதா? உங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. ஜஸ்ட் இந்த 500 ரூபாய்க்கு தகுந்த மாதிரியான ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸு டிஜிட்டல் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எடிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் டீலக்ஸ் எடிஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு 60-70% ஃபுல் கேமே நீங்கள் எல்லாமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் கிரை 6 எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஒரு சில டிஎல்சி, அதாவது இந்த வில்லன்ஸை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு 3 DLC அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் கிரை 3, ஃபார் கிரை 5, ஃபார் கிரை 4 இருக்கக்கூடிய வில்லங்களை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு டிஎல்சியை ஃபார் கிரை 6 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சீசன் பாஸ்ன்னு சொல்லி ஒன்று தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃபார் கிரை 6 சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சீசன் பாஸ் தனியாக வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1500-2000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். கேமுக்கு நீங்கள் ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 4000 வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து கோல்டு எடிஷனாக மொத்தமாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த சீசன் பாஸுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் கேமுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1500-1900 தான் வரும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக நமக்கு 2000 வரைக்கும் நமக்கு மிச்சமாகுது. இதுதான் உங்களுக்கு கோல்டு எடிஷனில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து இப்போ இந்த சீசன் பாஸ் மட்டும் ஆட் ஆகாது. இப்போ டிஎல்எக்ஸில் என்ன இருந்துச்சோ அது நமக்கு கோல்டு எடிஷனில் அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? கோல்டில் ஃபுல்லாகவே கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சில டிஎல்சி, ஒரு சில கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஒரு சில சமயம் ஒரு ரீமஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கூட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கோல்டு எடிஷன். கோல்டு எடிஷன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வந்து நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கோல்டு எடிஷனுக்கான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க போகிறது கம்ப்ளீட் எடிஷன். இப்போ கம்ப்ளீட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்களா ஸ்டாண்டர்ட் எடிஷன், டீலக்ஸ் எடிஷன், கோல்டு எடிஷன், இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டில் வந்துடும். கம்ப்ளீட்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு கேம் லான்ச் பண்ணுறான் அப்படின்னா கேம் லான்ச் பண்ணுறப்பே ஒரு சில டிஎல்சி எல்லாமே ஓவர் டேஸு, ஒரு வீக்கு, 1 மந்த் கழித்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஒட்டு மொத்தமான டிஎல்சியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே டிஸ்காவோ ஒரே டிஜிட்டலாகவோ கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்னா இந்த கம்ப்ளீட் எடிஷன் சொல்லுவாங்க. இப்போ கம்ப்ளீட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய டிஎல்சியும் ஃபினிஷ் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட்டுன்னா ஒரு சில கன் கொடுப்பாங்க, ஒரு சில கேமை பொறுத்து இந்த ஸ்வாடு, ஆர்மரு, அப்புறம் டேட்டூன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷன்லாம் மொத்தமாகவே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி கண்டிப்பாக வராது. இப்போ அசாசின்ஸ் கிரீட் ஒடிசே இந்த மாதிரி கேம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு சில கண்டென்ட், அதாவது இப்போ நமக்கு ஆர்மர் வேணும், அதில் வந்து போ வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடு, ஸ்பியர்லாம் வேணும்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். பே பண்ணி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹீலெக்ஸ் கிரெடிட்னு சொல்லி ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க.
அந்த கிரெடிட்டுக்கு தன் கண்டிப்பாக 450 415 ரூபால இருந்து நமக்கு 2000, 3000, 8000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஆர்மரோ இல்லை ஒரு பவோ ஒரு அப்புறம் ஸ்பியரு ஒரு வால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறப்ப கம்ப்ளீட் எடிஷனாக வாங்கிக்கிங்க. அசாசின்ஸ் கிரீடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டே ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒடிசேவை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அசாசின்ஸ் கிரீடை வால்களாவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மொத்தமாக கம்ப்ளீட் பேக்காக ஒரே அமௌண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வாங்குற மாதிரி அவசியம் வராது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு, டீலக்ஸு, கோல்டு, கம்ப்ளீட் எடிஷன் இதை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு இதில் வந்து நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்றதை தெரிஞ்சுக்குங்க. இது நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில கேமை பொறுத்து மாறும். ஒரு சில கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டீலக்ஸ் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் எடிஷன் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போ வாங்குறதா இருந்தாலும் கேமில் எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டென்ட்டை மட்டும் வாங்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெசிடென்ட் எவில் 4 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் டிஎலக்ஸ்ன்றது தான் அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எல்லா விதமான டிஎல்சியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டிஎல்சினா இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய செப்பரேட் வேன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆடா வேங்கோட, அதெல்லாம் ஆட் ஆகாது. அது நீங்கள் தனியாக தான் பே பண்ணி வாங்குற மாதிரி வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ட் எவில் 4 பொறுத்தது ரீமேக்கில் உங்களுக்கு மொத்தமாக கம்ப்ளீட் எடிஷன் சொல்லி விடுற மாதிரி உங்களுக்கு விட்டுருக்காங்க. இப்போ கோல்டு எடிஷன் சொல்லி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு ஆடா வாங்கோட அந்த செப்பரேட் வேவும் அதுக்கப்புறம் டீலக்ஸ் பேக்கு அப்போ ஸ்டாண்டர்ட் கேமு மூணுமே சேர்ந்து ஒரே கம்ப்ளீட் பேக்காக கிடைக்குது. யாராவது நீங்கள் இதெல்லாம் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அந்த கோல்டு கூட வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா தனித்தனியாக வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக தான் வாங்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாண்டர்ட் எடிஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களால் ஃபுல் கேம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த விதமான டிஎல்சி எதுமான எந்த விதமான கண்டென்ட்டுமே ஆடாக இருக்காது. அதே டிஎலக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேமை ஃபினிஷ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சில வெப்பனும் டிஎலக்ஸ் வெப்பனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கிடச்சிரும். ஓகேங்களா? அதேமாதிரி கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு 60% கேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது 60% அமௌண்ட்டை நீங்கள் வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த டிஎல்சி கண்டென்ட் எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய தான் கம்ப்ளீட் எடிஷன். ஓகேங்களா? ஆனால் இது வந்து அமௌண்ட்டை பொறுத்து வாங்குங்க. இப்போ கம்ப்ளீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணி கூட வாங்குங்க. ஒரு 2000 ரூபா 1500 ரூபாய்க்குலாம் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ணுங்கள். 2500 ரூபா வரைக்கும் கம்ப்ளீட் எடிஷனுக்கு ட்ரை பண்ணலாம். அது கேமை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். கேம் நல்லா ஒரு ஒர்த்தான கேமாக இருந்தால் நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது ஒர்த்து தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோட்டலாக இப்போ நான் சொல்ல வந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க. இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.